ஃபாலோவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. எவ்ரிடே நம்மளோட ஷோவில் சூப்பரான ரெசிபிலாம் கேட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் வந்து அப்படியே எம்மியான ரெசிபிலாம் சொல்கிறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் ரெடியாக நிற்கிறாரு. நீங்களும் வந்து உங்களுக்கு சமையலில் டவுட் இருந்தால் நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா. ஓகே ஷெஃப், இன்னைக்கு வந்து அக்ஷய திருதி இல்லையா? ஸோ இன்னைக்கு உங்க ஒய்ஃப்க்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க? என்னமா திடீர்னு டப்புன்னு? இனிமேல தான் போகணும், ஷோ முடிச்சு சாயங்காலமா. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தயிர். தயிரில் பண்ணக்கூடிய சேமியா பகாலா பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேமியால தயிர் சாதம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ரொம்ப ஈஸி தான். தயிர் என்னோடய உயிர் அப்படின்னு சொல்கிறாங்கள, அவங்களுக்கெல்லாம் இந்த சேமியா பகாலா பாத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சேமியாவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கடலெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் போட்டுங்க. ஒரே ஒரு ஸ்பூனு கடல் உப்பு கொஞ்சமாக போட்டுங்க. ஒரு கொதி வந்தோன்னே இந்த சேமியா, சேமியா வந்து ரெண்டு விதமாக இருக்குல்ல, அதாவது வறுத்த சேமியாவும் இருக்குது, சாதாரண சேமியாவும் இருக்குது. ரெண்டு சேமியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்த சேமியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாதாரண சேமியா தான் வரும். அதே இது கூட இப்போ ஒரு டம்ளர் சேமியா எடுக்கிறீங்கன்னா அந்த அளவில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி இல்லை அஞ்சு டம்ளர் தண்ணி அந்த அளவில் பாத்திரம் தண்ணி தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனு, அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் கொஞ்சமாக, கல் உப்பு ஒரு கொதி வருது தண்ணி, அதுக்கப்புறமா இந்த சேமியா போடுங்க. சேமியா போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துடும். கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா அப்படி அமுங்கும் பாருங்க. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும்போதே வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தயிர் சாதம் எப்படி பண்ணுவோம், தயிர் வெறும் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிங்க. அரைச்சிட்டு அந்த ஜூஸ் இருக்குல்ல அதை மட்டும் இதில் போட்டு உப்பு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சேமியா அதில் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்படியே சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து டெம்பரிங், அதாவது தடுக்கான்னு சொல்லுவாங்களே, அது போட்டு சாப்பிட்டா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அந்த தடுக்கா என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு மோர் மிளகாய் சேர்த்துங்க, கருவேப்பிலை சேர்த்துங்க, லைட்டாக தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காய தூள் இல்லைன்னா பெருங்காய தண்ணி போட்டு தாளிச்சிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிசிபல்லா பாத் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ஷெஃப்? பஹாலா பாத், சேமியா பஹாலா பாத், கர்நாடகாவில் இது ரொம்ப ஃபேமஸ். ஓகே ஷெஃப், ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகேம்மா, உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? எட்டயபக்கத்துல ரெஜினா இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? இன்னைக்கு வந்து சீக்கிர கடந்துச்சு. ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? காலிஃப்ளவர் பட்டாடா எப்படி பண்ணணும் கேக்குறீங்க. ஓகே, செஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நீங்க வெஜ் நல்லா சமைப்பீங்களா இல்ல நான் வெஜ் நல்லா சமைப்பீங்களாம்மா? வெஜ் வெஜ் தான் நல்லா சமைப்பீங்களா? உங்க புரோகிராம் பார்க்கலாம், நல்லா இருக்கு, டெய்லி தான் ட்ரை பண்ணுவோம். அப்படிங்களா? சரி சரி சரி, தொடர்ந்து பாருங்க. நான் இப்போ சொல்ற காலிஃப்ளவர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ரொம்ப நன்றிமா. காலிஃப்ளவர் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னதான், ரொம்ப சிம்பிள், ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். காலிஃப்ளவர் பாத்திரத்தில் வெறும் பாத்திரம், அதில் தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணுவீங்களேன், கட் பண்ணி அதில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அதில் உள்ள அந்த பூச்செல்லாம் எடுத்துடலாம், மேலேயே வந்துடும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் மசாலா போடுங்க, சில்லி பவுட்ரு இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு, ரெண்டில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை போட்டுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் புரிஞ்சிடுங்க. கொஞ்சமாக கல் உப்பு நல்லா பவுட்ரு பண்ணது, அது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் மிளகு தூள் இது மட்டுமே போதும். மிக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மைதா, அரை ஸ்பூன் வந்து சோள மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த மாவில் நல்லா மிக்ஸிங் ஆகிடும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
ஆனந்தி மேடம் பாண்டியில இருந்து பேசுறோம் கனி. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு கனி, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். வார்த்தைக்கு வார்த்தை கனி 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 கூப்பிடுறாங்க. என்ன கனி வேணும் உங்களுக்கு? நெல்லிக்கனி வேணுமா? ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? என்ன சமையல் வீட்ல? அவிச்சும் அதுல ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணலாம். இட்லிய அவிச்சு பண்ணும் போது ஒன்னு நாலுமா கட் பண்ணீங்க, ஃப்ரை பண்ணும்போது ஒன்று நாலுமா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். முள்ளு இட்லியோட ஃப்ரை பண்ண வேணாம், அதனால் சொல்கிறேன். கட் பண்ணி எடுத்துனா ஒரு சின்ன சாஸ் தான். சாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணுது, இல்லைன்னா அரவா இருக்குல்ல இஞ்சி பூண்டு அரவா இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா இல்லைன்னா மிளகுத்தூள் இதை மட்டும் போட்டால் போதும். வீட்டில் சோயா சாஸ் இருந்தால் கொஞ்சமாக சோயா சாஸ், அந்த சில்லி சாஸ் இருந்தால் கூட, டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல அது இருந்தால் கூட போட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வேகம் போய்டும். சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ட போதும். அதில் வந்து குடமுளகா, நம்ம பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதை ஒன்று நாலுமாக கட் பண்ணிங்க. குடமுளகாயும் கொஞ்சம் கட்ட கட்டமாக கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதுவும் இது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா சோளமாவு இருக்குல்ல அது சும்மா கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை இந்த தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றினீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகிடும். அந்த அதுக்கப்புறமா இந்த இட்லியை போட்டு அப்படியே பரட்டுங்க. வெங்காய தாள் இருக்க லாஸ்ட்டாக அது மேலே போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. ஹலோ மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் மேம். உங்கள் பேர் சொல்லுங்க. யாசின். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா சமைப்பீங்களா? என்ன ஸ்பெஷலா சமைப்பீங்க? ஸ்பெஷலா எங்க வீட்ல பிரியாணி. உங்க வீட்ல பிரியாணி? நீங்க சமைப்பீங்களா மாட்டீங்களா? நானா சமைக்க மாட்டேன், அம்மா தான் சமைப்பாங்க. ஓ, நீங்க சமைக்க மாட்டீங்க. அப்ப இன்னைக்கு கேக்க போறது நீங்க செய்ய போறீங்களா இல்ல வீட்ல அம்மா செய்ய போறாங்க? எங்க அம்மா தான் செய்ய போறாங்க. ஓகே, அப்ப என்ன கேக்க போறீங்க? அதாவது எக் கேக் வந்து செய்யணும். குக்கர்ல வச்சு எப்படி செய்யறது அது கேக்கிறதுக்காக கூப்பிட்டோம். தொடர்ந்து எல்லாமே செஞ்சு பாருங்க சரிங்களா? என்ன சந்தேகம்? ஈவினிங் ஸ்நாக்ஸா? இன்னைக்கு என்ன சந்தேகம்? குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார். கண்டிப்பா ஒரு வாரம் ஃபுல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸே சொல்லிடுறேன் சரிங்களா? ஓகே சார். அந்த எக் கேக் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார், குக்கர்ல வச்சு எப்படி செய்யறதுன்னு. எக் கேக்கா? ஆமா சார். சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஓகே சார், தேங்க் யூ சார், ரொம்ப நன்றிமா. எக்ல கேக் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 250 கிராம் மைதா எடுத்துங்க, நாலே நாலு எக், கொஞ்சமா குக்கிங் சோடா, கொஞ்சமா சர்க்கரை ஒரு ஸ்பூன். இது எல்லாமே மைதா மாவை நல்லா சலிச்சுங்க. சலிச்சுட்டு இது எல்லாமே நம்ம வீட்டில் விஸ்க்கு இருக்கும்ல அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிக்கிட்டு நம்ம சாதாரணமாக நம்ம அந்த மோல்டு இருக்கும்ல அலுமினியத்தில், அதில் நெய்யோ இல்லைன்னா பட்டரோ தடவிட்டு அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க வெளியில். அது புளிச்சு போய் கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம இட்லி குக்கரில் வந்து குக்கரு அதுக்கப்புறம் மேலே மண் போட்டு கொஞ்சம் சூடு படுத்திக்கிங்க. சூடு படுத்ததுக்கப்புறமா இதை மேலே வச்சு விசில் போடாமல் மூடிட்டு விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா வெந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஒரு குச்சி இருக்குல்ல அதை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த குச்சியில் ஒட்டாமல் வரணும். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பாரதி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்க சென்னையில மதுரையில இருந்து. ஓகே, பாரதின்னு பேர்ல வச்சிருக்கீங்க, கவிதை எல்லாம் சொல்வீங்களா?
என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? சிக்கன் பிரியாணி வந்து இப்போ பாஸ்மதி ரைஸ்ல செய்யறோம்ல, ஆமா, அது வந்து எப்படி சொல்றது, உடையாம எப்படி செய்யறது, அது தம் பிரியாணி மாதிரி. ஓகே ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. ஆ வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் நானு. இன்னைக்கு என்ன வீட்ல சமையல்? இன்னைக்கு வந்து கீரை குழம்பு, அப்பளம். நீங்க படிக்கிறீங்களா? ஆ ஆமா சார், படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? நான் 12th ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓ, நீங்க சமையல்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா? சமைச்சிருக்கீங்களா? ஆ நிறைய இருக்கு, சமைப்பேன். அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்னதா சமைப்பேன், ஆனா வீட்ல சமைக்க விட மாட்டாங்க அவ்வளவா. சின்ன சின்னது தானே, அந்த தோசை திருப்பி போடுறது, காஃபி, தக்காளி சட்னி. ஓ, தக்காளி சட்னி எல்லாம் அப்பலாம் பெரிய ரெசிபி. ஆ, இந்த மாதிரி பெரிய செஃப் அவங்க. தக்காளி சட்னி செஞ்சாலே பெரிய குக்கு தான். சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேம்மா பிரியாணி பத்தி, சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. பிரியாணி வந்து உடையாம வரணும் அப்படின்னா நீங்க செஞ்சு எடுக்கிறீங்களே அந்த டயத்துல பார்த்து அதை எடுத்தாவே போதும். இப்ப பிரியாணி செய்யும்போது எப்படி அந்த ரைஸ் எல்லாம் உடையாம வரணும் அப்படின்னா, அரை மணி நேரம் ரைஸ் ஊறுனுச்சுனாவே போதும், நல்ல நீட்ட நீட்டமா வந்துடும். இன்கேஸ் உடஞ்சா கூட ஒன்னு ரெண்டா தான் உடையும். அதே மாதிரி நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா இது ஒரு டிப்ஸ், அரை மணி நேரம் ரைஸை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சோடனே போட்டு ரெடி பண்ணுங்க, அது ஒண்ணு. இன்னொன்று, பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சுல, இப்படி தானே பாத்திரத்தில் இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது இந்த சைடில் ஒன்று, இதுமாரி நாலு வெஸ்ட்டு ஈஸ்ட்டு அதுமாரி இருக்குல்ல, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அந்த அளவில் உடச்சி எடுக்கணும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, லைட் லைட்டாக அப்படி உடச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அப்படி குலுக்குனாவே போதும், நல்லா உடையாமல் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சந்திரகுமாரி. எங்க இருந்து கால் பண்றீங்க? மாவட்டம் பல்லடத்துல இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? கீரை எப்படி செய்யறதுன்னு கேட்கிட்ட கேக்குறேன். அப்ப எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டமா அது சொல்லவே இல்லையே நீங்க. நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். ஓகே, சீடை எப்படி செய்யணும்? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு அக்கி திருவி வச்சு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவே நினைச்சேன். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஒரு டம்ளர் அரிசி இருக்குல்ல, அந்த பச்சரிசி எடுத்துங்க. பச்சரிசிய ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைங்க. அரைக்க போகும்போது எப்படின்னா கொஞ்சம் திக்கா அரைச்சி எடுத்துங்க, கொஞ்சமா தண்ணி ஊத்தி திக்கா அரைச்சி எடுத்துங்க. அதுக்கப்புறமா உளுந்து இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து போதும். அந்த அளவுல உளுந்தை வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு பவுடர், இது நல்லா தண்ணியாக, அதாவது திக்கா இருக்கும், அரைச்ச மாவு, அரிசி மாவு, அரைச்ச மாவு திக்கா இருக்கும். இந்த பவுடர் இது கூட சேர்க்கும்போது அந்த பதம் வந்து கிடைச்சிரும். நம்ம உருண்டையாக உருட்டி போடோம்ல சீடை, அந்த பதம் கிடைச்சிரும். அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணையும் சேர்த்துக்கலாம், இல்லை நெய்யும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்கு. இல்லைனா கடக்கு முடக்குன்னு இருக்கும்ல, ரொம்ப அழுத்தமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. மந்திரா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கரூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்கம்மா? ஆ நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்க? வாழைப்பூ வடை எப்படி தெரிஞ்சு கேட்கணுங்க? ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க.
வணக்கம்மா. நீங்க வடை சொல்லல அப்படிங்கற குறையே வந்து இந்த கார்னர் நிறைவேக்கிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறீங்களா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம்ங்க. சரி, கவனிங்க, நான் ரொம்ப ஈஸியாவே சொல்லிறேன், சரிங்களா? ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழைப்பூ வடை வந்து சில பேர் வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி வாழைப்பூ வடை வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு நிறைய பொருட்கள்லாம் சேர்க்கணும், நிறைய மெத்தட்லாம் இருக்குது. நான் ரொம்ப அதை சுருக்கி இந்தமாரி செஞ்சால் கண்டிப்பாக வரும். கடலப்பருப்பு அந்த அளவில் எடுத்துங்க. சும்மா அந்த நீங்கள் மாவு எவ்வளோ அந்த வாழைப்பூ வடைக்கு வாழைப்பூ எப்படி வாங்குறீங்களோ, இப்போ ஒரு வாழைப்பூ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் கடலப்பருப்பு, அந்த அளவில் கடலப்பருப்பை எடுத்துட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியே இல்லாமல் அரைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. குறை குறைன்னு அரைச்சிட்டு இந்த வாழைப்பூவை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த வாழைப்பூ கட் பண்ணதை அதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இஞ்சி கொஞ்சமாக நைஸாக கட் பண்ணது வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன்னு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறமா நைஸாக கட் பண்ண பூண்டு, ஏன்னா பூண்டை நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு இதில் சேர்த்தாலும் சரி, உப்பு சேர்த்துங்க, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், தனியா தூள், இதை மட்டும் போட்டு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எப்பொழுதுமே நம்ம வடை எப்படி சுடுவோம் அதேமாரி தட்டிட்டு வடை சுட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் செஃப். இப்போ வந்து டிப்ஸ்க்கான நேரம் கூட சொல்லலாம். கண்டிப்பா நீங்களும் வந்து ஆயத்தமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்றீங்க. என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் சேமியா தயிர் சாதம் சொன்னேன், அதுல சால்ட்டு தானே சொன்னேன், அதில் எப்படி ஸ்வீட்டு பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நம்ம தாளிப்பு சொன்னேன்னு, அந்த தாளிப்பு இல்லாமல் அதில் வந்து காஞ்ச திராட்சையை நல்லா ஊற வச்சிங்க. ஊற வச்சுட்டு அதை இது கூட சேர்த்துங்க, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துங்க, போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். முந்திரி பருப்பு கூட ஊற வச்சு தான் சேர்க்கணும் இதில், இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டிப்பும் வந்து சொல்லிட்டீங்க, நிறைய ரெசிபி சொன்னீங்க. வடை இல்லாத வரைக்கு வந்து வடையும் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.